ஆமா, ரெய்டு வந்து நடக்கிறது எப்பயுமே யூஷுவல் ஒன்று தான். யார் ஆளுங்கட்சியும் அவங்களுக்கு வந்து ரெய்டு வர்றது எப்பயுமே காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். ஆனால் ரெய்டுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது மர்மமாகவே முடிச்சிடுறாங்க. அதனால் யாராக இருக்கட்டும் தப்பு பண்ணால் வந்து தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் வந்து நிச்சயமாக மக்களுடைய வரிப்பணத்தை தங்கள் சொந்த பணமாக மாற்றுகின்ற யாராக இருந்தாலும் அந்த தண்டனைக்குரியவர்கள். நிச்சயமாக இந்த சோதனைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கேப்டன் அடிக்கடி சொல்லுவார், உப்பு சாத்தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதனால் ரெய்டுங்கிறது வந்துங்க இது யூஸ்வல், அது பொலிட்டீஷியன்ஸ்க்கு நடக்கிறதெல்லாம் ரொம்ப காமன் ஒன்று. அதனால் இன்றைக்கி அதிகமாக லஞ்ச ஊழல் தலைவிரித்து அடிச்சிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அட்லீஸ்ட் அப்போ தான் கொஞ்சமாவது பயம் இருக்கும். அதனால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். 2024 தேமுதிகோட தேர்தலுக்கு நான் இப்போ எந்த மாதிரி இருக்கும், முதல்ல பாஜகவோட இன்னும் வந்து 6 மாத காலம் இருக்கு. நான் எல்லா பிரஸ் மீட்லையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக ஒரு ஜனவரி வாக்கில் நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து இந்த பட்டாசு தொடங்க தமிழக அரசு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத மாதிரியே தெரியும். கண்டிப்பாங்க, கேப்டனும் இதை பற்றி அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் தீபாவளிக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே இவ்வளோ உயிர் பலிகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனவேதனைக்குரிய ஒரு விஷயம். நிறைய இடங்களில் வந்து குடவுனில், கடைகளில், ஃபேக்ட்ரிஸில், எல்லா இடத்துலையுமே வந்து பலிகள் அதிகமாகிட்டு இருக்கு. அதை தான் கேப்டன் கூட அறிக்கை கொடுத்துருந்தார், தமிழக அரசு கவனம் செலுத்தணும், இத்தனை அளவு உயிர் பலி இது ரொம்ப அதிகமாக இருக்குது. நிச்சயமாக அதிகாரிகளை வந்து அமைத்து ஆய்வு செய்து உயிர் பலிகளை நிச்சயம் தடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் முதலமைச்சர் இதில் நிச்சயமாக கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். காவிரி நீர் பிரச்சனையில் கர்நாடகா வந்து தொடர்ந்து தமிழகத்தை தப்புங்க, அது இது 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, எவ்வளோ வருஷமாக இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எந்த ஆட்சி வந்தாலும் தமிழக மக்களுக்கான காவேரியில் எந்த ஒரு உரிமையும் கிடைக்கல, அதுக்கு வெற்றியும் கிடைக்கல. திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் மாறி மாறி இங்கே ஆட்சி தான் மாறுதவுடைய எந்த காட்சியுமே மாறலை. அது வந்து வன்மையை தண்டி கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எப்படி நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஐம்பு வந்து எல்லாருக்கும் சமமோ அது மாதிரி தண்ணின்றது எல்லா மக்களுக்குமானது. இன்றைக்கி அவங்க எல்லையிலேருந்து அது வருதுங்கிறதுனால அது கர்நாடகாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது நிச்சயமான தவறான ஒரு விஷயம். அதை தான் நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் தஞ்சாவூரில் போய் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக நாங்கள் இரு குரல் கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதுக்கு நிரந்தர தீர்வு வரணுன்றத ஆரம்பத்திலேருந்து கேப்டன் வலியுறுத்திக்கிட்டு இருக்கார். இப்போ எப்படி நேஷனல் ஹைவேஸ் வந்து இன்றைக்கி சாலைகள் மூலம் இந்தியா முழுசாக ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி நதிகள் இணைப்பு மட்டும்தான் இதற்கான நிரந்தர தீர்வு. அதை நிச்சயம் இனிமேல வருகின்ற ஒரு ஆட்சி மத்திய அரசுல யார் வந்தாலும் அது செய்யணுன்றதை நாங்கள் வலியுறுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் போராட்டம் செய்யறவங்க வந்துட்டு நம்ம இதுக்கு காவல்துறை கைது செய்யற நடவடிக்கை தொடர்ந்து ஈடுபடுத்திட்டே வராங்க. இதனால வந்துட்டு போராட்டம் செய்யறவங்க வந்து ரொம்ப ஒடுக்கப்படுற மாதிரி இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாங்க, டிபிஐல ஆசிரியர்கள் உண்ணாவிருந்திருந்தப்போ நான் தான் முதல்ல போய் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணேன். நேத்து பார்த்தோம்னா செவிலியர்கள் ஒரு பக்கம், யார் வந்து அவங்க உரிமைக்காக வந்து போராட்டம் பண்ணால் உடனே காவல்துறை அதிகாரிகளை வச்சு அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக அங்கேருந்து அப்புறப்படுத்துறது, அவங்க நியாயமான ஒரு கோரிக்கை கூட செவிசாய்க்காமல் இருக்கிறது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆட்சியில் இருக்கிறவங்க வேணால் நினச்சிக்கலாம் இப்படி காவல்துறையை வச்சு இவங்களை அடக்கிட்டோம்னா அவங்க எதுவும் வெற்றி பெற்றலாம்னு. நிச்சயமாக இதற்கான பலனதி தேர்தல் வரும் பொழுது நிச்சயமாக ஆளும் கட்சியினர் கண்டிப்பாக சந்திப்பாங்கன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எல்லாரோடையும் நான் நேரடியாக போய் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். டெங்கு காய்ச்சலில் அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்க, காவேரி விவசாயிகள், டிபிஐயில் இன்றைக்கி ஆசிரியர்கள், அதே மாதிரி செவிலியர்கள் எல்லாரும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்குறோம். ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஜெயிச்சு வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை அப்படின்றது எல்லாருடைய கருத்தாக இருக்குது.
இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அதனால அறிக்கையில் கூட ஒரு ஹிட்லர் ஆட்சி போல இந்த ஆட்சி இருக்கிறதுன்றத நம்மளும் வந்து அறிக்கையில் கூட சொல்லியிருக்கோம். அதனால யாரா இருந்தாலும் அவங்க வந்து உரிமைக்காக போராடுபவர்கள், நியாயமான கோரிக்கைகளை நிச்சயம் இந்த அரசு செவித்தாய் சாய்க்கணும்னு சொல்லி நாங்க சொல்றோம். இஸ்ரேல பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் அவங்கள வந்து துரிதமாக நம்ம நாட்டுக்கு திரும்பி கொண்டுட்டு வரணும். கொஞ்சம் வந்து தாமதமா தான் அது நடந்துகிட்டு இருக்கு, அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இல்லை, இது பத்தி எனக்கு எந்த கருத்துமே கிடையாது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கிட்ட தான் இதுக்கான கேள்வியை நீங்க கேட்கணும். யார் பாதிக்கப்பட்டவங்களோ, யார் அதுக்கான பதில் சொல்லணுமோ அவங்க கிட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பத்தி மற்றவங்க பேசணும் அப்படின்றது தான் இருக்கு, அதை பத்தி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஆல்வேஸ் இந்தியா வின் பண்ணணும், ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய விஷ் அதுதான், அதே தான் எங்களுடைய விஷயம். ஆல் தி பெஸ்ட் டு தி இந்தியன் டீம். மகளிர் உரிமைத்தொகை தடை செய்ய போறது வழக்கு தொடர்ந்து இருக்காங்களா? நிச்சயமாக பெண்கள் வந்து ஆல்ரெடி இதுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லி தான் தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்திருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு, தகுதியானவங்களுக்குங்கிறாரு. இதனால பல பெண்களுக்கு பெரிய ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நாங்கெல்லாம் தகுதி இல்லாதவங்களா, எந்த வகையில தகுதி இல்லைன்ற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. அதனால தடை செய்ய முடியும்னா இணைப்பையே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் கொடுத்த வாக்குறுதி கட்டாயம் வந்து தமிழக அரசு நிறைவேற்றணும். அத்தனை பெண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி தான் நீங்க வந்தீங்க, அதை கொடுக்கணும்னு சொல்லி தான் ஏன் நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ. ஆமாம், நான் போய் ஆளுநரை சந்திச்சோம் இல்லையா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆளுநரை நாங்கள் போய் சந்தித்தோம். அவர்கிட்ட நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து தொடர்ந்து வருஷா வருஷம் நடந்துகிட்டு இருக்குங்க இது. அதனால நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லி நதிகள் இணைப்பு தான் இது ஃபைனல் சொல்யூஷன், அதுதான் நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த முறை நமக்கு வேண்டிய தண்ணீரை நிச்சயமாக நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நமது விவசாயிகளுக்கு வேண்டியதை வாங்கி தரணுன்றதையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள ராமானுஜபுரத்தில் கட்சி குடியேற்றம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் சென்னை கேசவ பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு அன்னதானத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் அவர் கூறும்போது, விஜயகாந்த் பிறந்தநாள் மற்றும் கட்சி தொடக்க நாளை முன்னிட்டு பூர்வீக கிராமம் என்பதால் இங்கு 51 அடி உயரத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்துள்ளேன். எங்களது பூர்வீக கிராமத்தில் புட்டாசி 40வது சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் அன்னதானத்தை தொடங்கி வைத்துள்ளேன். இங்கு கட்சியின் ஒன்றிய அலுவலகம் கட்டப்பட உள்ளது. மேலும் இங்கு உள்ள எனது மாமனாரின் சொந்த இடத்தில் ஊர் மக்களுக்காக மண்டபம் ஒன்றை கட்டி கொடுக்க திட்டமிட்டிருக்கோம். அதற்கான பணிகள் அடுத்த மாதத்தில் தொடங்கும். தேர்தலுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த கட்சியுடன் கூட்டணி, யார் வேட்பாளர், எந்த தொகுதியில் போட்டியிடுகிறோம் என்ற அறிவிப்பை ஜனவரியில் அதிகாரப்பூர்வமாக கேப்டன் அறிவிப்பார். விருதுநகர் தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன் என சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்படுகிறது. ஜனவரியில் தேர்தல் குறித்து கேப்டன் அறிவிப்பார். 40 தொகுதிகளிலும் போட்டியிட நாங்கள் தயாராக உள்ளோம். கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க முடியவில்லை. காவிரி பிரச்சனையில் உரிமை பெற முடியவில்லை. லஞ்சம் ஊழல் அதிகமாக உள்ளது. சாலைகள் சரியில்லை. விவசாயம் முற்றிலுமாக அழிந்து வருகிறது. புதிதாக தொழிற்சாலைகள் உருவாக்கப்படவில்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த கடமை உள்ளது. தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க நதிநீர் திறனப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் ஆட்சிகள் தான் மாறியுள்ளது, கட்சிகள் மாறவில்லை. தேர்தலுக்கு முன் கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்றவில்லை. தேர்தலுக்கு முன்பு அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறினார்கள். தற்போது தகுதி வாய்ந்த பெண்களுக்குத்தான் என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்க வேண்டும். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பதை திமுகவிலும் அதிமுகவிலும் கொடுக்கப்படவில்லை. உரிமைக்காக போராட்டம் நடத்தினால் காவல்துறை மூலம் குண்டு கட்டாக தூக்கி இந்த அரசு அவர்களை அப்புறப்படுத்துகிறது. எங்கு இருக்கிறது பின் உரிமை? உரிமைக்காக போராடுபவர்களுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும். ஹிட்லர் போல் ஆட்சி நடத்தக்கூடாது. டாஸ்மாக் விற்பனைக்கு அரசு
டார்கெட் விதிக்கிறது. தமிழகத்தில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து மது விலக்கை அமல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் அமைச்சர் வீடுகளில் அடுத்தடுத்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஜெகதலஸ்கன் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம், நகைகள், தங்கம் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பணம் சம்பாதிக்க அரசியலை ஒரு தொழிலாக வைத்துள்ளார்கள். அடுத்த தேர்தலுக்கான அரசியல் தான் செய்கிறார்களே தவிர அடுத்த தலைமுறைக்கான அரசியலை யாரும் செய்வதில்லை. இஸ்ரேலில் தவிக்கும் தமிழர்கள் அனைவரையும் உடனடியாக மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விரைவில் தேமுதிக சார்பில் மாநாடு நடத்த உள்ளோம். புதுக்குழு செயற்குழு கூட்டமும் நடத்த உள்ளோம். அதில்